ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயா. நமஸ்காரம். இப்போ பெங்களூரில் வந்து மழை ரொம்ப பெஞ்சின்ட்டுருக்கு, 3-4 hoursன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்லேருந்து. ஒரு கேப் புக் பண்ணி ஆற்றுக்கு போயின்ட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ அந்த டைமில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது இந்த உடம்போட ஐடென்டிட்டி வந்து வி ஆர் நாட் திஸ் பாடி. ஸோ அத்வைத பரமாக வந்து வி ஆர் பிரம்மன். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம எது பண்ணினாலுமே வி ஆர் இம்பர்சனல் ஃபோர்ஸ், நம்ம அது கிடையாது. நம்ம அந்த பர்சனாலிட்டி கிடையாது. அந்த பர்சனாலிட்டிங்கிறது வந்து அந்த இம்ப்ரிண்ட் வந்து பிறந்ததுலேருந்தே டிசைட் ஆகிருக்கு. அது வந்து அதாவதே வளர்ந்து அதோட எந்த காரணத்துக்காக இந்த உடம்பு வந்ததோ அதை வந்து இது நடத்திட்டு போயிடும் அந்த உடம்பு. அதுதான் வந்து நம்ம ரமண பகவானும் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இந்த நிமிஷத்தில் அதுதான் எனக்கு தோணிட்டு, பாடிக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. பாடி வந்து அதுவாக வந்தது, அதுவாக வந்து செயல்பாட்டுன்னு போகிறது. பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு என்ன எடுத்தோம்னாக்கா அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அட் சேம் டைம் இட் இஸ் நாட் அவர் பர்சனாலிட்டி, இட் இஸ் நாட் வி. அது வந்து பாடி இனர்ட் ஜடம், கான்ஷியஸ்னஸ் தான் சைத்தன்யம். நம்ம வந்து கான்ஷியஸ்னஸாக தான் இருக்கும் எப்போவுமே. அதனால் யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் ப்ரியர் டு பாடி. அதான் எனக்கு தோன்றது. உடம்புக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் வந்து மீனிங் பாண்டர் ரொம்ப பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து அத்வைதிக் டாக்ஸ், இதெல்லாமே வந்து நிசர்கதத்த மகாராஜ் பாலெலாம் சொன்னது. ஸோ வந்து ரிபுகீதை எல்லாத்துலையும் திருப்பி திருப்பி இதான் சொல்லியிருக்கு, பேஜ் ஆஃப்டர் பேஜ். அவள் என்ன சொல்கிறான்னா, மீனிங்கை வந்து புத்திபூர்வமாக உணர்றத விட இது அப்படியே நம்ம அசிமுலேட் பண்ணோம்னாக்க இந்த நாலேஜ் வந்து இட் வில் நியூ கோர்ஸ், அது வந்து தனியே ரிவீல் பண்ணிக்கும் அப்படின்னு தான் அவள்லாம் சொல்கிறாள். ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் வந்து கிரேஸ் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இட் இஸ் ஆக்டிங் எவ்ரிவேர். அந்த கிரேஸ் தான் வந்து நம்மளை வந்து இந்த தோகத்தை உடம்பை எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு இருக்கேன். இந்த கிரேஸ் தான் காஸ்மிக் ஃபோர்ஸ் கால் பராசக்தி. அதனால் வந்து நம்ம சம்பிரதாயமாக இருக்கிற எந்த குருக்கிட்ட போய் சாதனை பண்ணாலும் கிரேஸ் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நம்ம நம்மளுக்கு வந்து ஆக்ட் பண்ணி நம்மளுடைய மற்ற விவகாரங்கள் எல்லாம் ஃபுல்லாக அது பார்த்துக்கும். ஓரளவுக்கு சஃபரிங்லாம் குறைஞ்ச லைஃப்பாக இருக்கும். அதாவது இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு பாசிபிள் எப்போ நடக்கும் நம்மளுக்குனாக்க, நம்ம குருவோட சரணத்தை நம்ம பற்றின்ட்டோனாக்க, அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தெல்லாம் பார்க்க தேவை கிடையாது. குருக்கிட்ட வந்துட்டாக்க சஃபரிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகிடும். குரு மந்திரம் நம்மளை ரக்ஷம் பண்ணோம். குரு மந்திரம் எது, குரு சொன்ன உபதேசம் தான் குரு மந்திரம். குரு மந்திர ரூபினி என்ன லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது. அதனால் வந்து குருமண்டல ரூபினி வருது லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதனால் குருவோட்ட மந்திரம், குருவோட உபதேசம், நம்ம ரமண பகவானோட உபதேசம், நான்யார் ஆத்மச்சாரமும் அருணாச்சல சிவங்கிற மந்திரமும் ரமண பகவான் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அதை ரெண்டுத்தையும் நம்ம ஏற்கனவே சொன்னாமே ஒரு பறவைக்கு ரெண்டு விங்ஸ் மாதிரி நம்ம ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் ரமணருடைய விஷயத்தில் சாதுவும் சொல்கிறது. ஸோ வந்து அந்த மெசேஜோட, ஷார்ட் மெசேஜோட இன்றைக்கி கேப் சத் சங்கம் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஏன்னா கிடைக்கிற இந்த மாதிரி டிட்பிட்ஸ் டைட்டில் தான் நம்ம வந்து பகவானை நினச்சிட்டு இருக்கும்போது நமக்கு பரம ஆத்மலாபமும் ஸ்ரேயஸும் உண்டாருது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயா.